ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாட்சியர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் செய்யக்கூடாத சில சில விஷயங்கள். சரி, எந்தெந்த விஷயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க செய்யக்கூடாத விஷயம் கேட்டீங்கன்னா சூதாட்டம். சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுத்தமாவே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுலேயும் வந்து கேட்ட நேரத்தில் பிறந்த அன்பர்களை வந்து சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து எப்பவுமே வந்து சீட் லாட் ஆன்லைன் ரம்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து கையில் தொடவே கூடாது. தொட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது. எப்போவுமே உதாரணமாக எடுத்து எடுத்துக்கிறீங்க, விருச்சிக ராசியில் பிறந்த மகாபாரதத்தில் வந்து தர்ம மகாராஜா வந்து பிறந்த நட்சத்திரம் கேட்டால் கேட்ட நட்சத்திரம் அவர் ராசி விருச்சிக ராசி. அவர் வந்து சூதாட்டத்தினால் அவர் வந்து என்னென்ன இழந்தார்னு யோசிச்சு பாருங்கள். சகோதர சகோதரிகளை இழந்தார், சரிங்களா, மனைவியை இழந்தார், நாட்டை இழந்து ஊரை இழந்து காட்டில் வந்து வனவாசியாக பரதேசியாக அலைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூதாட்டம். அந்த சூதாட்டத்தை வந்து அவர் ஏன் வந்து அவர் கையில் எடுத்தார், அதனால் ஏன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சூதாட்டம் சீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு வந்து எட்டாம் அதிபதியாக வருவார், அவரே லாபாதிபதியாக வருவார். அப்போ எட்டாம் அதிபதி என்னாச்சுன்னா பிரச்சனை வரும். அப்பா ரைட்டு, லாபாதிபதியும் லாபம் தானே கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்ல. எட்டாம் இடத்து பலனையும் லாபமாக கொடுப்பார், எட்டாம் இடத்துடைய நற்பலனையும் கெடுபலையும் லாபமாக கொடுப்பார். திடீர்னு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார், திடீர்னு வாழ்க்கையில் பெரிய பின்னடைவை கொடுப்பார். இந்த விஷயத்தை செய்கிறதுல வந்து எட்டாம் இடம் லாபம் கண்டிப்பாக செய்யும். அப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வாழ்க்கையில் வந்து நீங்கள் சீட்டு விளையாடக்கூடாது. சீட்டு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஆகாது. அதாவது சூதாட்டத்தில் வந்து ரம்மி போடுறது, ரம்மி இந்த விளையாட்டு இருந்தாலும் சரி, ஆன்லைன் ரம்மியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து லாட்டு சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே கை கொடுக்கும் நீங்கள் நம்பாதுங்க. அது வந்து பெருசாக கை கொடுக்காது. கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட புதன் ஆதிக்கம் நிறைந்தது. புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த பக்கம் தலை வச்சு பறக்கக்கூடாது. படுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து லாபம் இருக்காது. லாபஸ்தானம் தொடர்பு கொண்டுக்காரு அப்படின்னாச்சுன்னா, ஓரளவு அதாவது ஒரு 70% லாபம் வரும், 30% மைனஸாக போகும். ஆனால் எட்டாம் இடத்தோட புதன் பகவான் தொடர்பு கொண்டு இருந்து அவங்க வந்து லாட்டு சீட்டு அதெல்லாம் நான் எடுத்து நான் வந்து சாதிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா, இதனால் வந்து பணம் மட்டுமே விரயமாகும். உங்கள் பணத்தை வந்து இருக்கிற பணத்தை பூதாக கடங்காரம் பிடிங்கிடுவான், கடங்காரம் பிடிங்கிடுவான். நீங்கள் கடங்காரனாக ஆகிற சூழ்நிலை உருவாகும். தர்ம மகாராஜர் போகல. மகாபாரத்தில் வந்து நடந்த விஷயமே அதுதான். மகாபாரத்தில் வந்து அவர் செஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரங்க வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சிப்பன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அளவு அதிகமாக வந்து ஈடுபாடு காட்டக்கூடாது. சீட்டு போட்டு சீட்டு நீங்கள் வந்து கட்டுவதும் சரி, என்னடி தான் நீங்கள் வந்து சீட்டு போட்டு முதல்ல வந்து சர்க்கரையாக கட்டிட்டு வந்தாலும் சரி, பின்னால் வந்து அதெல்லாம் தான் வந்து மைனஸ் தான் இருக்கும், லாபம் இருக்காது. ஏண்டா போட்டோன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். சீட்டு பிடிச்சி ஏற சீட்டு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல வந்து நல்லா வந்த மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் அதில் அதெல்லாம் பாதாளத்தில் போயிடும். இதெல்லாம் வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயம். புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஆரம்பத்தில் லாபமாக இருந்தாலும் கடைசியில் மைனஸாக வந்து நிற்கும். அப்போது புதன் பகவானோட நிலையை பொறுத்து இந்த விஷயம் இருக்கும். புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் மட்டும் தொடர்பு கொண்டாரு, நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதே சமயத்தில் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருந்து வேற கிரகங்கள் வந்து ஆகாத கிரகங்கள் ஆகிற கிரகங்கள் வந்து அதை பார்த்தா பிரச்சனை இல்லை. ஆகாத கிரகங்கள் பார்த்து அப்படின்னா சோழி சுத்தம், அதனால் வந்து நமக்கு நஷ்டம் மட்டுமே மிச்சமாகும். அப்போ விருச்சிக ராசி விருச்சிகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய ரம்மி சீட்டு விளையாட்டு சம்மந்தப்பட்டது, சீட்டு ஏல சீட்டு நடத்துவது, சிப்பன் சம்மந்தப்பட்ட பணம் போடுவது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த பணம் நமக்கு சொந்தமானது அல்ல, நம்மளை விட்டு எப்போ வந்தாலும் போகலாம் அப்படிங்கிற மனநிலையோடு தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை, நம்ம உழைக்கிற பணம் வேஸ்ட் ஆகப்படாதுன்னா நீங்கள் இது போல இடங்களுக்கு போகாமல் இருப்பது சிறப்பு. சில பேர் கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் சேர்த்துட்டே இருப்பாங்க, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அவங்க அதில் தான் சேர்க்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதில் ஒரு சூட்சம் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பகவான் வந்து அந்த எட்டாம் இடத்தையும் லாபஸ்தானத்தை பார்த்தால் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் வரும். குரு பார்க்கலை, சனியோட புதன் சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார், ஒன்றும் சரியாக வராது. சுக்கரன் விரையாதிபதி, சனி மாரகாதிபதி, எந்த ரூட்டில் கொண்டு போனாலும் சரி கொண்டு போய் உங்களுக்கு வந்து 4 அடி குழி தோண்டிக்கு போகல, 6 அடிக்கு 8 அடி குழி தோண்டி நம்மளை வந்து மூடிக்கிறோம். இது வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து, ஏன்னா எனக்கு விருச்சிகராசி விருச்சிக லக்கணம், நான் வந்து ஒரு சில விஷயங்கள் தொடக்கூடாதுன்னு நினச்சினா தொட மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு சில ஆர்வம் கிடையாது. ஆனாலும் வந்து நான் சில விஷயத்த வந்து யோசிக்கும் போது, இந்த மகாபாரத கதையை வந்து உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது வந்து விருச்சிகராசியில் வந்து பிறந்த தர்ம மகாராஜா என்ன பண்ணார், நாட்டை இழந்தார். அப்போ நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதில் தான் முடிவெடுக்கணும். நம்ம வந்து அவர் வந்து நாட்டை தானே இழந்தார், அவருக்கு நாடு இருந்தால் இழந்தது, அவர் நாடு இருந்ததுனால நாட்டை இழந்தார், மனைவி இழந்தார், அண்ணன் தம்பி இழந்தார். நீங்கள் அது வந்து எதுவுமே இல்லைனா நீ எதை இழக்க கொண்டிருக்கும். சில நேரங்களில் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட சூசைட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யோசிக்கிற சூழ்நிலை உருவாகிறோம்.
கடன் தொகை தலைக்கு மேலே ஏறிடும். உங்களுக்கு ஆறாம் அதிபதியே வந்து செவ்வாய் பகவானா வர்றாரு. செவ்வாயும் புதன் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து மறைமுகமாகவோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நட்சத்திரத்தாரத்தில் சம்மந்தம் உட்காந்தாங்க அப்படின்னா கடன் வந்து தலைக்கு மேலே ஏறி நம்ம வந்து அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி செவ்வாய் கெட்டு போயிருக்கும் சூழ்நிலை இருக்க அன்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு குழப்பம், நாட்டை விட்டு ஓடுவது மாதிரி ஊரை விட்டு ஓடுறது நல்லா கேட்டுங்க, நாட்டை விட்டு ஓடுறது மாதிரி ஊரை விட்டு ஓடுவது, உலகத்தை விட்டு போகலாம் அப்படிங்கிற யோசிக்கிறது, இதெல்லாமே இந்த விருச்சிகராசி பிறந்த நண்பர்களுக்கு வந்து யோசித்து செய்ய வேண்டிய விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக மெதுவாக யோசித்து ஆற அமர நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோதிடர் இருக்கிறாங்கன்னு அவங்களை கொடுத்து செய்யலாமா வேண்டாமா, இதனால் பின் விளைவு இருக்கா, திசை யோகமாக இருக்கான்னு எல்லாம் பார்த்து நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயம். அவசரப்பட்டு கால் விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா காலும் சிக்கிக்கும், காலும் சிக்கிரும், வாழ்க்கையும் போயிடும், கவனமாக இருக்கும் சரிங்களா. சரி, இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். சேனல் நேம் எழுதினா ஸ்ரீ முத்தாரம் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மலர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.